ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா, நம்ம உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில். நாங்கள் பார்த்திங்கன்னா நார்த்து கோவாலேருந்து கிளம்பி உடுப்பி போகிற வழி தான் இது. கோவாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பிரிட்ஜ், இது பெரிய பிரிட்ஜு. இது மேலே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் உடுப்பி போகிறப்ப எனக்கு அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சம கடலில் இருக்கும், அந்த நடுவில் இந்த பிரிட்ஜு போகும். ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான ஒரு வியூ இதில் கிடைக்கும். அதே மாதிரி தான் உடுப்பி போகிறப்பவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் உடுப்பி போகிறப்ப அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் வந்து கோவாலேருந்து உடுப்பி வழியாக பெங்களூர் வந்தோம். உடுப்பி ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் போட்டிருந்தோம். அங்கே போய் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் வந்து நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம், குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக வந்து அங்கே உடுப்பி ஃபுட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஐடியல்ஸ் இருக்கும், சாமியோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே நானும் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோவில் தரிசனத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்போவே வந்து ஈவினிங் ஒரு 9:30 இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமே இல்லை. நாங்கள் போன டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. நாங்கள் 2 times வந்து சாமி கோவிலில் போய் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா தேர் வந்து ஈவினிங் டைமில் எப்போயுமே தேர் இழுப்பாங்களாமா, அந்த டைமில் எங்களுக்கும் அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் அது கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இழுத்து அங்கே வச்சுடுவாங்க. ஸோ நான் என் பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வரல, அவர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த தருணம். தேர் இழுத்து முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கோவிலை சுற்றி ரொம்பவே நடந்து நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசித்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்களோட ட்ரிப்பு இதோட முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் டஸ்டர்காருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு சிரமமும் கொடுக்காமல் சூப்பராக எங்களை வந்து எங்கேயும் ரிப்பேர் இல்லாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு. அதே டைமில் கூகுள் மேப்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கூகுள் மேப் இல்லை அப்படின்னா நம்மளால் எங்கேயுமே போயிருந்துருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கிட்டையும் வழி கேட்டு கேட்டு போகிறது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. கோவாவில் ஃபுல்லாக செல்ஃப் டிரைவிங் தான். என்னோடய ஹஸ்பண்ட் அவ்வளோ சேஃப்டியாக எங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக கொண்டு வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்ஸ் இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து நாங்கள் உடுப்பியில் வந்து சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டோம். அவ்வளோ அமேசிங்காக இருந்தது உடுப்பி ஃபுட்டு. இதோட ரெசிபீஸ் எல்லாம் கூட நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கோவன் ஃபுட்டும் உடுப்பி ரெசிபீஸும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே டைமில் கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.